என்ன கூல்லைக்கும் அப்படின்னாப்பா கம்மி இந்த பிக்சர்லயே பார்த்தனாக்கா வார்ம் கலர் கூல் கலர் ரெண்டுமே இருக்கு என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த இமேஜ்ல இதை ரெண்டா பிரிச்சு எடுத்துருக்கேன் ஸோ இந்த சைட் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்ட க பார்க்கக்கூடிய கலர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஷேட் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா பர்பிள் பார்க்கலாம் இங்கே வந்து ப்ளூ பார்க்கலாம் ஸோ இந்த மூணு கலரும் தான் பார்த்தீங்கனாக்கா கூல் கலர் அப்படின்னு சொல்றது ஸோ இது எதனால நம்ம கூல் கலர் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஸோ கூலான விஷயங்கள் நம்மளுடைய மைண்டில் நம்ம கூல் அப்படி சொன்னோன்னே நமக்கு ஃபஸ்ட்டு தோன்றது ஐஸ் அதுக்கப்புறமேற்க பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பசுமையான காய்கறிகள் ஒரு மாலை நேர பொழுது சிம்லா ஊட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்மளுடைய மைண்டில் வரும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்திங்கனாக்கா க்ரீன் பச்சை பசுமான இடத்துல இருக்கக்கூடிய க்ரீன் ஸோ நமக்கு வந்து குளிர்ச்சியான இடம் போது பார்த்திங்கனாக்கா ஒரு அழகான ப்ளூ ஷேடில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகள் அது மாதிரியான விஷயம் தான் நமக்கு தோணும் ஸோ அதேமாதிரி மழை பெய்யவும் இல்லை ஸோ அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கருமேகம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட பர்பிள் கலரு பர்ப்பிள் கலர் இல்லாமல் க்ரே கலர் இல்லாமல் ஒரு மாதிரி மிக்ஸிங் கலர் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கூல் அப்படின்னு சொல்கிறது ஸோ அதுதான் வந்து இப்போ நம்ம கூல் கலர் நீங்கள் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்து இந்த பக்கம் நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸை நம்ம எடுத்துட்டோன்னாக்கா எல்லோ கலர் ஸோ ரெட் கலர் ஆரஞ்சு கலர் இந்த கலர் தான் இதில் வந்து இருக்குது ஸோ இந்த கலர் நம்ம வந்து கூல் சொல்லியாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா வாம்ம் அப்படின்ற விஷயம் வாம்ம் அப்படின்னும்போதே நமக்கு என்ன தோணும் அப்படின்னா சூடான விஷயந்தான் வாம்ம் ஸோ சூடான விஷயம் வந்து இயற்கை சார்ந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சன் ஸோ சனில் இருக்கக்கூடிய கலர்ஸை நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கலர் ரெட் ஆரஞ்சு எல்லோ ஸோ இந்த மூணு கலர் தான் பார்த்தீங்கன்னாக்கா வாம் கலர் ஸோ அதை தான் வந்து இந்த சைடில் நான் காமிச்சிருக்கேன் ஸோ அடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம் அப்போ வந்து பிளாக்னா என்ன ஒயிட்னா என்ன எதுவும் இங்கே கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம் ஸோ ஒயிட்டும் பிளாக்கும் எப்பயுமே கலர் கிடையாது ஸோ ஒயிட்டையும் பிளாக்கும் யாரும் கலர்னு சொல்லக்கூடாது ஓகேங்களா ஒயிட் பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மீடியேட்டர்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ரெண்டதையும் உபயோகப்படுத்தி நம்ம கலரோட மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க் ஷேடும் லைட் ஷேடும் கிடைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா டார்க் ப்ளூவில் ஒயிட் கலர் மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லைட் ப்ளூ கிடைக்கும் ஸோ அந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம ஒயிட்டையும் அதே மாதிரி பிளாக்கையும் உபயோகப்படுத்துவோம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ பை பாய்